இன்னைக்கு நம்ம இந்த வருஷம் எந்த ராசிக்காரங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கணும் இந்த பார்க்க போகிறோம் போறோம் இன்னும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க காசு யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் க்ரோ ஆகும் உனக்கு தான் ராசி நல்லா இருக்கணும்னு கிடையாது அந்த கம்பெனி ஓனருக்கு வேணா ராசி நல்லா இருக்கணும்னு வேண்டி எத்தனை வருஷம் போனாலும் ஒன்று மட்டும் மாறாது அதுதான் இந்த நியூ இயர் அப்ப ரெசல்யூஷன் எடுக்கிற பயலுங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனவரில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்ககிட்ட வந்து அதே சொல்றான் நான் சொல்லி தான் அவனுக்கே தெரியுது அவன் ஆல்ரெடி டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டானே ஒரு மக்களும் மாட்டிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினான்ஸ் சொல்லி தர போகிற அந்த ப்ளூ சட்ட அரிசிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஃபாலோ பண்ணிடுங்க லாரன்ஸு நீ வேணால் பாரு இந்த வருஷம் ஒரு மாதம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆக போகிறேன் பச்சை போய் பேசுகிறேன் ஓப்பனாக பேசுகிறேன் இது ஆக்ஷனு மேடம் இது ஆக்ஷனு நியூ ரைப்பில் பேசிட்டு இருக்கா நேற்று வெளில போகிறதுக்கே என்கிட்ட தான் காசு வாங்கிட்டு போனான் இவன் நடவடிக்கை வெளில விட்டு பாருங்க எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் சாலரி கிரெடிட் ஆனவனே பதினஞ்சு நாளில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான் மேடம் அப்புறம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறத விட செலவு கம்மியாக பண்ணுங்க செந்தில் குணா வேலு இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையில் இணைக்கிறது ராஜன்ன்ற மாதிரி உங்கள் எல்லாரையும் என் வாழ்க்கையில் இணைக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டு தான் இந்த வருஷம் அது நல்லாவே இருக்க போதே அதனால் மொக்க படத்துக்கெலாம் போய் காசு செலவு பண்ணுறதுக்கு பதில் அதை இன்வெஸ்ட் மென்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்